கைஸ், லாஸ்ட் எபிசோடில் என்ன பார்த்தோம் ஞாபகம் இருக்கா? ஹர்ஷா மித்ராவோட லவ் சீன் வீட்டில் எல்லாருக்கும் தெரிஞ்சு போயிடுது. அதனால் அரவிந்த் ரொம்பவும் உடஞ்சி போயிடுறான். வேலுதாரன்ட்டு அவனுக்கு ஆறுதல் சொல்லிகிட்ருக்கா. அங்கே அப்படின்னா இந்த பக்கம் ஹர்ஷாவுக்கு தேவ் ஃபோன் பண்ணி, அதுவும் வாண்டடாக அவனே ஃபோன் பண்ணி சொல்கிறான், நாளைக்கு இந்த மாதிரி மித்ரா சம்மந்தமான ஃபுல் டீட்டெயில்ஸ் நான் உனக்கு சொல்ல போகிறேன்றான். இதை கேட்டுட்டு ஹர்ஷாவுக்கு அவ்வளோ சந்தோஷம். கண்டிப்பாக நீ சொல்கிற இடத்துக்கு சொல்கிற டைமுக்கு நான் அதுக்கு முன்னாடியே வந்துடுவேன்னு ரொம்பவும் எக்ஸைட்டாக சொல்கிறான். பட் தேவுக்கு இருந்துட்டு ரொம்பவும் தயக்கமாக இருக்குது. ஏன்னா சொல்லி முடிச்சதுக்கப்புறம் அவனோட ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு அவனுக்கு சுத்தமாக தெரில. இருந்தாலும் ஒரு நம்பிக்கையோடு போய் சொல்ல ஆரம்பிக்கிறான். அதை ஹர்ஷாவும் ரொம்பவும் கூர்மையாக கேட்க ஆரம்பிக்கிறான். அதோட அந்த எபிசோட் முடிஞ்சிருக்கும். இதுக்கப்புறம் என்னெல்லாம் ஆச்சுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க நண்பர்களே, கதைக்குள்ளே போகலாமா? எடுத்தோடனே அதே சீனில் தான் கண்டினியூ ஆகுது. தேவ் தான் பேச ஆரம்பிக்கிறான். அவன் சொல்கிறான், அந்த மாதிரி மித்ரா பற்றி நீ தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி அவளோட அம்மா அப்பா பற்றி நீ தெரிஞ்சுக்கணும். அவள் அம்மா பேர் ஆருத்ரா. இப்போது மித்ரா ரன் பண்ணிட்டுருக்கிற ஆரா சாஃப்ட்வேர் சொல்யூஷன்ஸை க்ரியேட் பண்ணது அவங்க தான். அப்புறம் அவளோட அப்பா ஆரியன். 15 வருஷத்துக்கு முன்னாடி சிபிஐயில் அவர் தான் ஹெட் ஆஃபீஸர். மித்ராவோட அம்மாவும் அப்பாவும் ஒருத்தருக்கு ஒருத்தவங்க சலைச்சவங்களே இல்லை. இன்ஃபேக்ட் நான் சொல்ல போனால் அவள் அப்பாவை விட அம்மா ஒருபடி மேலே தான், ரொம்பவும் பால்டு. இந்த மாதிரி தேவ் சொல்லிகிட்டே இருக்க அந்த பக்கம் ஹர்ஷாவுக்கு அப்படியே ஒரு ஆச்சரியம், புருவத்தெல்லாம் உயர்த்திட்டு வா அப்படின்ட்டு பார்த்துட்ருக்கான். இதை நோட் பண்ண தேவும் ஓகே பாசிட்டிவாக தான் ஸ்டார்ட் ஆகுது, அப்படியே கண்டினியூ பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு மேலே சொல்ல ஆரம்பிக்கிறோம். எங்கள் அம்மா அத்தை அப்படின்னு இருக்கிற எங்கள் ஃபேமிலியில் இருக்கிற யாருமே ரத்த சொந்தம் கிடையாது, எல்லாருமே ஆசிரமத்தில் தான் வளர்ந்துருக்காங்க. அதே நேரம் இந்த பக்கம் என்னோடய அப்பா மாமா எல்லாரும் ஒரே டிபார்ட்மெண்ட்டில் சேம் டீமில் இருந்தவங்க. இன்னும் தெளிவாக சொல்லப்போனால் ஒரு கேஸை ஹேண்டில் பண்ண போய் அந்த இன்வெஸ்டிகேஷனில் தான் அவங்களோட சோல்மேட்ஸ் இந்த 5 பேரையும் மீட் பண்ணி லவ் ஆகி அப்படியே கல்யாணம் பண்ணிட்டு இப்போ ஜாலியாக இருக்காங்கன்னா பார்த்துக்கோங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க லவ் லைஃபு, அப்புறம் அந்த ஆரியன் அருத்ரா சீன்ஸ்லலாம் அவங்க 3 வில்லன்ஸை கொண்டு இருப்பாங்கள்ல அந்த மாதிரி சீன்ஸ்லாம் சொல்லி முடிக்கிறப்போ ஹர்ஷாவுக்கு என்ன சொல்கிறதுன்னே தெரில. செம ரொம்பவும் போல்டாக இருந்திருக்காங்கன்ற மாதிரி கேட்டுட்ருக்கான். இப்போது தெரியுது மித்ரா எப்படி இவ்வளோ போல்டாக இருக்கான்ட்டு. நான் கூட அப்பப்போ யோசிப்பேன், எப்படி ஒரு பொண்ணு இவ்வளோ போல்டாக இருக்க முடியும் அப்படின்ட்டு. ஒரு வாட்டி திட்டினா கூட அடுத்த நாள் வந்து சேம் போல்ட்னஸோடு அப்படியே திட்டுவானா பார்த்துக்கோங்களேன். இப்போது தான் தெரியுது எல்லாம் அத்தா மாமாவோட பிளட்டு. பட் தேவ் எனக்கு ஒரு விஷயந்தான் புரியலை, இவ்வளோ போல்டாக இருந்த 2 பேர் எப்படி இறந்து போனாங்க? அந்த 2 பேர் இறந்துட்டாங்க அப்படின்ற விஷயத்த என்னாலே ஏற்றுக்க முடியலை. மித்ரா ரொம்ப பாவம் தான் அப்படின்னு சொல்கிறப்போ தேவுக்கும் ஒரு மாதிரி கண்டெல்லாம் கலங்கிறது. பட் தேவ் உடனே சுதாகரிச்சுட்டு பழைய விஷயத்தை திரும்பவும் சொல்ல ஆரம்பிக்கிறான். 15 வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் மாமா ஆரியன் ஒரு கேஸை ஹேண்டில் பண்ணார். அவர் ஹேண்டில் பண்ண லாஸ்ட் கேஸ் அதுதான். அது என்ன அப்படின்னா, ஊரில் உள்ள நிறைய பொண்ணுங்களை கடத்தி அவங்கள வெளிநாட்டிலலாம் விற்றுட்டுருக்காங்க. பட் யார் என்னன்னு தெரில. ஸோ மாமா ரொம்ப பெஸ்ட்டாக இருப்பாரல்ல, அவர்கிட்ட ஹேண்டில் பண்ண கொடுத்தாங்க அப்படின்னு தேவ் சொல்லிட்டுருக்கிறப்போ இந்த பக்கம் ஹர்ஷாவுக்கு ஒரு விஷயம் ஸ்ட்ரைக் ஆக ஆரம்பிக்குது. அன்றைக்கி பிடிச்சிட்டு வந்து குடோனில் வச்சு அடித்தவனும் அதே விஷயத்த தானே சொல்லிட்டு இருந்தான். ஸோ ரொம்பவும் கூர்மையாக அதை கேட்க ஆரம்பிக்கிறான். இந்த பக்கம் தேவும் தொடர்ந்து சொல்லிட்டே இருக்கான், அது ரொம்பவும் காம்ப்ளிகேட்டடான கேஸு, யாராலையுமே கண்டுபிடிக்க முடியலை. பட் ஆரியன் மாமா ஒவ்வொரு முடிச்சா அவிழ்த்து அவிழ்த்து அப்படியே லாஸ்ட் ஸ்டேஜ் வரைக்கும் வந்துட்டாரு. கொஞ்சமாக அவருக்கு தேவையான எவிடன்ஸும் கிடைக்க ஆரம்பிச்சிச்சு. கிட்டத்தட்ட கல்பிரிட்டை நெருங்குற நேரம் ஏகப்பட்ட மிரட்டல் கால்ஸ்லாம் அவருக்கு வர ஆரம்பிச்சுது. அவர் அந்த கேஸை ஹேண்டில் பண்ண விடாமல் பண்ணுறதுக்கு நிறைய தடங்கள். பட் அவர்லாம் அது ஒரு மேட்டராக கூட எடுக்கலை, அப்படியே விட்டுட்டாரு. தொடர்ந்து அந்த கேஸ்லேயே ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் அவனுங்க மித்ராவையும் ஆராத்யாவையும் வச்சு பிளாக்மெயில் பண்ண ஆரம்பிச்சிட்டானுங்க. என்னதான் ஆரியன் மாமா தனியாக இருந்து எல்லாத்தையும் சமாளித்தாலும் இப்போ ஃபேமிலி அதுக்கு ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்ட்டு வர்றப்போ அவரால் அது சரியாக பண்ண முடியலை, ரொம்பவுமே பதறி போயிட்டாரு. பட் எந்த நேரத்தில் அவர் உடஞ்சி போகலை. அதுக்கு முக்கியமான காரணம் என் அத்தா ஆருத்ரா தான். எப்போவுமே மாமாவுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டே இருந்தாங்க. ஸோ இந்த பிளாக்மெயில் விஷயம் கூட அவங்களுக்கு ஒரு பெரிய விஷயமா இருக்கல, அப்படியே கடந்து வந்துட்டாங்க. பட் நாள் போக போக அவனுக்கு அமைதியாக இருக்க ஸ்டார்ட் பண்ணிட்டானுங்க. இதை பார்த்துட்டு மாமாவுக்கு லைட்டாக டவுட் வந்துச்சு தான். பட் அவனுங்களே சும்மா தானே இருக்கானுங்கன்னு பெருசாக எடுக்கல, அவர் விட்டுட்டாரு. ஆருத்ரா அத்தையோட சப்போர்ட் இருக்கா அவனுங்க தொல்லையோ இல்லையா? ஸோ அவர் அப்படியே ஃபுல்லாக அவரோட வேலை முடிச்சுட்டு கல்பிரேட் யாரு அப்படின்னு எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டு அதை அன்னைக்கே சப்மிட் பண்ணலான்னு ஒரு முடிவுக்கும் வந்தார். பட் அன்னைக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு நிப்பாட்டுறப்போ தேவோட கண்ணு அவனை அறியாமலே கலங்கிறது, கண்ணீராக வந்துட்டுருக்கு. இதை பார்த்துட்டு ஹர்ஷா ஓகே ஓகே ரிலாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் தண்ணி எடுத்து கொடுக்குறான். தேவோ அதை வாங்கி குடிச்சிட்டு லைட்டாக ரிலாக்ஸ் ஆகிட்டு அப்படியே கதையை கண்டினியூ பண்ணுறான். இப்போ சொல்கிறான், அந்த மாதிரி அன்னைக்கு நாள் நைட்டு தான் ஆருத்ரா அத்தையையும் ஆரியன் மாமாவையும் அநியாயமாக அவனுங்க கொன்னுட்டானுங்க.
அவங்க ரெண்டு பேரும் சாகிறப்போ அதை நேரில் பார்த்த ஒரே ஆள் நம்ம மித்ரா மட்டும்தான். தன்னோட அம்மா அப்பா சாகிறத பக்கத்தில் இருந்து பார்த்துருக்கா. அடுத்த நாள் காலையில் போலீஸ்லாம் வந்து பார்க்குறப்போ மாமாவத்தையும் ஒரு பீச் மணலில் யாருமே இல்லாமல் அனாதை போன மாதிரி கடந்துருக்காங்க. மித்ரா கூட தூரமாக எங்கேயோ ஒரு இடத்துல மயங்கி விழுந்திருக்கா. அவங்க அம்மா அப்பாவோட இறுதி சடங்களை கூட அவள் இருக்கலை. 1 வீக் ஹாஸ்பிட்டலில் தான் இருந்தா, கண்ணையே திறக்கலை அவள். சரியாக 1 வீக் கழித்து கண்ணை திறந்து பார்த்துட்டு அம்மா அப்பா இல்லை அப்படின்னு தெரிஞ்சதும் பைத்தியக்காரி மாதிரி பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சிட்டா. அந்த இடத்தையே ஒரு வழி ஆக்கிட்டா. அந்த நேரத்தில் அவளை யாராலையுமே கண்ட்ரோல் பண்ண முடியலை. கடைசியில் இயலாத வரைக்கும் ஒரு மயக்க ஊசி போட்டு தான் அவளை கண்ட்ரோலே பண்ணாங்க. எல்லாத்தையும் எடுத்து உடச்சிக்கிட்டு அவளை அவளே தாக்கிக்க ஆரம்பிச்சிட்டா. அன்னைக்கு அவளோட கோபம் இப்போ நினச்சாலும் அப்படியே தலையே சுற்றுது. இதுக்கப்புறம் இன்னும் ஒரு நாள் ஃபுல்லாக அப்சர்வேஷனில் தான் இருந்தாள். அதுக்கப்புறம் அவள் இழந்தோடனே என்ன பண்ண போகிறாளோன்னு எல்லாரும் பார்த்துட்ருக்குறப்போ அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக இருந்தது அவளோட ரியாக்ஷன். அவள் ஒரு வார்த்தை கூட பேசலை, ஒரு ரியாக்ஷனும் கொடுக்கல, அப்படியே சிலை மாதிரி உட்காந்துருந்தாள். இதெல்லாம் பார்த்துட்டு ரொம்பவும் பயந்து போய் டாக்டர்கிட்ட கேட்டப்போ அவர் சொன்னார், இந்த மாதிரி அவளோட அம்மா அப்பாவோட டெத்தை அவள் நேரில் இருந்து பார்த்துருக்கா, அதனால ரொம்பவுமே உடஞ்சி போயிருக்கா, அதனால தான் அவள் இப்படி இருக்கான்னு சொன்னார். சரி, கொஞ்ச நாளில் சரியாயிருவான்னு பார்த்தா பட் அவள் அப்படியே தான் இருந்தாள். இதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தான் அவளை கவுன்சிலிங்க்கு கூட்டிகிட்டு போனோம். அங்கேயும் அவள் அம்மா அப்பாவோட பேரை கேட்டதும் ஓன் அழ ஆரம்பிச்சிட்டா. யார் அவள் கொண்டுட்டாங்க, என் மம்மியை கொன்னாங்க, நான் பார்த்தேன் அப்படின்னு சத்தமாக அழ ஆரம்பிச்சிட்டா. இன்னும் சொல்லப்போனால் நான்ஸ்டாப்பாக அதையே தான் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருந்தா. யார் கொன்னாங்க, யார் அதெல்லாம் பண்ணாங்கன்னு கேட்டதுக்கு மட்டும் அவகிட்டேருந்து எந்த பதிலுமே வரல. அந்த கேள்வியை கேட்டால் மட்டும் அமைதியோட உச்சக்கட்டத்துக்கே போயிடுவா. அதுக்கப்புறம் அவள் வீட்டில் யார் கூடயும் பேசலை, பட் நல்லா சாப்பிடுவா, நைட்டில் மட்டும் தூங்காமல் முழிச்சிட்டே இருப்பான். சின்ன வயசுலேருந்து இப்போ வரைக்கும் நான் தான் அவன் பக்கத்துலேயே இருக்கேன். தியா அப்போ ரொம்பவும் குட்டி பொண்ணு, அதனால் அவளுக்கு என்ன நடந்துச்சுன்னு எதுவுமே தெரில. பட் மித்ரா அப்போ அவளுக்கு 10 வயசு, அது அவள் கண்ணு முன்னாடி கொண்டு இருக்காங்க. அதனாலேயே அவளால் எதையுமே மறக்க முடியல. சின்ன வயசில் நானும் அவளும் ஒரே பெட்டில் தான் தூங்கிட்டுருப்போம். ஒரு நாள் நைட்டு எழுந்து பார்க்குறப்போ அவள் பக்கத்தில் இல்லை. உடனே ஓடி போய் அம்மா அப்பா கிட்ட சொன்னேன், இந்த மாதிரி மித்ராவை காணலை அப்படின்ட்டு. உடனே எல்லோரும் பதறிக்கிட்டு அவளை தேட ஆரம்பித்தோம். அப்போ தான் பார்க்குறோம் வீட்டில் வாட்ச்மேன் கிட்டே போய் வெளியில் விடுங்க அப்படின்னு சண்டை போட்டுட்ருக்கா. அந்த டைம் அவளை யாராலையுமே கண்ட்ரோல் பண்ண முடியலை. கஷ்டப்பட்டு வீட்டுக்குள்ளே எடுத்துகிட்டு வந்தால் டைனிங் டேபிள் மேலேருந்து ஒரு கத்தி எடுத்து அவனை நான் கொல்ல போகிறேன், என்னை விடுங்க, நான் கொன்னே ஆகணும் அப்படின்னு கத்த ஆரம்பிச்சிட்டா. ஒரு கட்டத்தில் அவளை அவளே காயப்படுத்திக்க பார்த்தா. வேறு வழியே இல்லாமல் ஆதிமாமா ஒரு அறை விட்டார், அப்போ மயங்கி விழுந்தவ தான். அடுத்த நாள் காலையில் தான் எழுந்தா. எழுந்து ஒரு பிரளயம் பண்ணுவான்னு பார்த்தா முத நாள் எதுவுமே நடக்காத மாதிரி ரியாக்ட் பண்ணான். இதுக்கப்புறம் மறுபடியும் கவுன்சிலிங்க்கு கூட்டிகிட்டு போனோம். அங்கே தான் சொன்னாங்க அவள் இருக்கிற என்வாயன்மெண்ட்டை சேஞ்ச் பண்ணிட்டா ஒருவேளை அவளுக்கு எல்லாம் சரியாக வாய்ப்பு இருக்குன்ட்டு. அதனால தான் அவள் அமெரிக்காவுக்கு கௌதம் அங்கிளோட வீட்டுக்கு அனுப்பி வச்சோம். முடியாதுன்னு முரண்டு பிடிச்சிட்டு இருந்தா, கஷ்டப்பட்டு அனுப்பி வச்சோம். அமெரிக்காவுக்கு போனப்புறம் அப்பப்போ அவளை பற்றி விசாரிப்போம். ஸ்டார்டிங் அழுதா, அப்புறம் ரொம்பவும் பழகுன இடம் மாதிரி அவள் பாட்டுக்கு சாதாரணமாக நடமாட ஆரம்பிச்சிட்டாலாம். ஏன் அவள் அழறது கூட இல்லையா? அங்கேயும் கவுன்சிலிங்க்கு கரெக்டாக போக ஆரம்பிச்சிட்டா. நாங்களும் ஓகே மித்ரா பழைய மாதிரி மாறிட்டுருக்கா அப்படின்னு சந்தோஷப்பட்டு கால் பண்ணால் யாரு கூடயும் பேச மாட்டாள். சரி, கொஞ்ச நாளில் சரியாகிடும்னு அப்போவும் நினச்சோம். பட் அவள் இப்போ வரைக்கும் ஒரு துளி கூட மாறல. அதே கோபம், அதே வெறி அவளுக்குள்ளே இன்னமும் இருக்குது. எங்களால் என்ன பண்ணுறதுன்னே தெரில ஹர்ஷா அப்படின்னு சொல்லிட்டு இதே ஒரு பெருமூச்சு விட்டு உட்காறோம். இதுக்கப்புறம் கொஞ்சம் அமைதியாக இருந்துட்டு மறுபடியும் கதையை சொல்ல ஆரம்பிக்கிறான். என்னன்னா, மித்ராவோட கோவத்தை அவன் சின்ன வயசில் பார்த்தது. வளர்ந்தப்புறம் ஓகே சரியாக இருப்பா, கொஞ்சமாச்சும் மாறி இருப்பா அப்படின்னு நினச்சவனுக்கு அதே கோவத்தை இப்போ வளர்ந்தப்புறமும் மறுபடியும் பார்த்துருக்கான். அது எப்போ அப்படின்னு சொல்கிறான். இதுக்கு முன்னாடி எபிசோடில் ஞாபகம் இருக்கா, அவன் அமெரிக்காவிலேருந்து இந்தியா வர்றதுக்கு முதல் நாள் தலையெல்லாம் விரித்து போட்டுட்டு அப்படி பேய் மாதிரி உட்காந்துட்ருப்பா, அந்த சீனை தான் சொல்கிறான். நம்ம கதையோட ஃபர்ஸ்ட் சீன் அந்த நாள் அவள் ரூம்குள்ளே போகிறப்போ தேவகை ரெண்டு தூக்கி வாரி போட்டுருது. அவள் ஒரு சிலை மாதிரி சேரில் உட்காந்துட்டு இருந்திருக்கா. மித்ரா மித்ரான்னு கூப்பிட எந்த அசைவும் இல்லை. பக்கத்தில் போய் தொட்டு பார்க்குறப்போ தான் திடீர்னு எழுந்து கத்தியை கையில் வச்சுட்டு, ஏன்டா எங்கள் அம்மா அப்பா கொன்ன, ஏன் ஏன் ஆறாவ கொன்ன, எப்படி வலிச்சிருக்கோம் அவங்களுக்கு, இப்போ நான் உன்னை கொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தேவியை குத்து வந்திருக்கா. இதெல்லாம் பார்த்துட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தேவ் அந்த சின்ன வயசில் அரைஞ்ச மாதிரி இப்போவும் அரைஞ்சிருக்கான். அந்த அறையை வாங்கிட்டு மயங்கி விழுந்தவ தான். அப்போது தான் கொஞ்சம் சரியாக இருக்கா. அப்புறம் அடுத்த நாள் காலையில் தான் எழுந்திருக்கிறா. எழுந்ததும் குடிகாரம் பேச்சு விடிஞ்சா போச்சு அப்படின்ற மாதிரி, தேவ் நீ எப்போ வந்த அப்படின்ட்டு கேட்குறா. அப்போது தேவ் எந்த பதிலும் சொல்லாமல் அவளை முறைச்சிட்டே பார்த்துட்ருக்க. அப்போ தான் மித்ரா ஒரு விஷயத்த நோட் பண்ணுறா. என்னென்னா, தேவோட கையில் ஒரு கட்டு இருக்குது, அதை பார்த்துட்டு எப்படி உனக்கு அடிபட்டுச்சு உண்மையை சொல்லு அப்படின்னு கேட்குறப்போ அவன், ஆ த
தள்ளி நின்னே பேசு அப்படின்ற மாதிரி சொல்கிறப்போ அவ புரிஞ்சுக்கிறான் அந்த மாதிரி அவள் தான் பண்ணியிருக்கான்ட்டு. உடனே மறுபடியும் கட்டில் உட்காந்து, ரொம்ப சாரி தேவ், நான் என்ன பண்ணுறேன்னு எனக்கே தெரில, நான் உன்னை இப்படி பண்ணியிருக்கக்கூடாது, சாரி தேவ், என் பக்கத்தில் வராதுன்னு உனக்கு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன், இங்கேருந்து போ ப்ளீஸ் அப்படின்ற மாதிரி அழுதுட்டுருக்கா. இவன் அந்த மாதிரி அழகிறது தேவால பார்த்துக்கவே முடியலை. ஸோ அவள் பக்கத்தில் போய் தலையை லேசாக வரடிட்டு, அப்படிலாம் ஒன்றும் இல்லடி, எனக்கு இதெல்லாம் வலிக்கவே இல்லை, நீ வா அப்படின்னு சொல்லிட்டு ஹக் பண்ணிக்கிறான். அதோட மித்ராவும் ஹக் பண்ணிட்டு அப்படியே மனசில் இருக்கிற பாரெல்லாம் கொட்டி தீக்கிற மாதிரி அழுது தீக்கிறான். கூடவே இன்னொரு விஷயத்தையும் சொல்கிறான், அந்த மாதிரி அந்த மூணு பேர் என் கண்ணுக்குள்ளேயே இருக்காங்க, என்னால் அவனுங்களை மன்னிக்கவும் முடியாது மறக்கவும் முடியாது, அவனுங்களை கொல்ற வரைக்கும் நான் இப்படி தான் இருப்பேன், ஸோ அது வரைக்கும் என் முன்னாடி வராத தேவன்றா. இதை கேட்ட தேவ் ஷாக் ஆகி, ஏ யார் அந்த மூணு பேர் அப்படின்ட்டு கேட்குறான். ஏன்னா அவள் இது வரைக்கும் அந்த மூணு பேருன்றது கூட இது வரைக்கும் அவள் சொன்னதே இல்லை. ஃபர்ஸ்ட் டைம் தேவ்கிட்ட உளறிட்டான். பட் இதுக்கப்புறமும் அவங்ககிட்ட எதையும் மறைக்காமல், அன்னைக்கு நடந்தது என்ன, யார் யார் இருந்தாங்க, அம்மா அப்பாவை கொன்னது யார் அப்படின்ட்டு எல்லாத்தையும் தேவ்கிட்ட அவள் சொல்கிறான். இதெல்லாம் கேட்டுட்டு இருந்த தேவுக்கு ஒரு நிமிஷம் மனசெல்லாம் நொறுங்கி போயிடுது. எல்லாத்துக்கும் மேலே அப்பா கூட மித்ரா சாரி தேவ், நீ என்கிட்ட வராதுன்றது தான் திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருக்கா. இதெல்லாம் பார்த்தது அவனுக்கு லேசாக கண்ணெல்லாம் கலங்கிறது. மித்ரா அவனால் இப்படி பார்க்க முடியல. ஸோ டாப்பிக்கை சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, மித்ரா நீ கவுன்சிலிங் போகிறல்ல சரியா அப்படின்ட்டு கேட்குறப்போ அவள் அது வந்து அம்மா போகிறேனே அப்படின்னு சொல்கிறா. இவன் பிடிச்சிடுறான், போய் தான் சொல்கிறா அப்படின்ட்டு. பட் அந்த டைமில் மறுபடியும் திட்டி அவன் மனசு உடைக்காமல் ஓகே அப்படின்ட்டு போயிடறான். இந்த ஃபுல்லாக சொல்லி முடிச்சுட்டு ஹர்ஷா கிட்ட தேவ் சொல்கிறான், அந்த மாதிரி அவளுக்கு கோபம் எகிரிட்டே இருக்குது, அவள் அப்போ கவுன்சிலிங் போகாததை நான் பெருசாக எடுக்காதது எவ்வளோ பெரிய விஷயம்னு எனக்கு இப்போ தான் புரியுது, ஏன்னா அவளோட மொத்த கோபமும் இப்போது உன் பக்கம் திரும்பி இருக்கு, ஒன்றும் பண்ணாத உன் மேலே இறங்கணும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை, சாரி ஹர்ஷா அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்கான். இந்த பக்கம் ஹர்ஷா என்னன்னா அவன் அடுத்த பக்கம் செலை மாதிரி உட்காந்துட்டு இருக்கான். மித்ராவுக்கு இப்படியெல்லாம் நடந்திருக்கான்னு நினச்சிட்டு அவன் வாயில் எந்த வார்த்தையும் வரல, தேவியே பார்த்துட்ருக்கான். அப்போது தேவி இன்னொரு விஷயத்த சொல்கிறான், என்னென்னா மித்ரா மயக்கம் போட்டு விழுந்ததுக்கப்புறம் ஒரு டவுட்டில் அவள் வீட்டை செக் பண்ணியிருக்கான், அப்போ அவளோட ரூமில் ட்ரக்ஸ் இருக்கிறதே அவன் பார்த்துருக்கான், இந்த கவலையெல்லாம் மறக்கிறதுக்கு அவள் ட்ரக்ஸ் வேறு யூஸ் பண்ணியிருக்கா அப்படின்றான். இதை கேட்டுட்டு ஹர்ஷா, வாட் ட்ரக்ஸ் யூஸ் பண்ணியிருக்காளா அப்படின்ட்டு கேட்குறப்போ அவனே அறியாமல் அவன் கண்ணிலேருந்து கண்ணீராக கொட்டிகிட்ருக்கு. அப்போது ஹர்ஷா தேவ்கிட்ட சொல்கிறான், அந்த மாதிரி நான் கூட 1 இயர் இருந்திருக்கேன், அவளுக்கு ஏதோ பிரச்சனை அப்படின்னு தெரியும், பட் அவக்குள்ளே தான் பிரச்சனை இருக்குன்னு எனக்கு இப்போ தான் தெரியும், நான் அவள் கூட இருக்கிறப்போலாம் அவள் சந்தோஷமாக இருக்கா அப்படின்னு தான் நினச்சேன், பட் இல்லை அவள் அப்படி காட்டிகிட்டு இருந்திருக்கா. மித்ரா கிட்டே நான் இதை அப்போவே கேட்காதது என்னோட தப்பு தான், நான் அப்போவே பிடிச்சி வச்சு எல்லாத்தையும் கேட்டிருக்கணும் அப்படின்ட்டு அவனை அவனே திட்டிக்கிறான். இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த தேவுக்கே ஒரு மாதிரி ஆகிடுது. உடனே எழுந்து ஹர்ஷா பக்கத்தில் வந்து சொல்கிறான், அந்த மாதிரி உங்கள் மேலே எந்த தப்பும் இல்லை ஹர்ஷா, நான் ஸ்டார்டிங் உங்ககிட்ட எல்லாத்தையும் சொல்லாததுக்கு ரீசன் என்ன தெரியுமா, நீங்கள் யாரோ எவரோன்னு நினச்சிதான், பட் எனக்கு இப்போதான் கொஞ்சம் கொஞ்சமாக புரிய ஆரம்பிச்சது என்னன்னா மித்ராவோட மருந்து நீங்கள் தான், உங்களால் மட்டும்தான் அவளை சரி பண்ண முடியும், ஏன்னா அவள் இந்த உலகத்தில் உங்களை மட்டும்தான் லிசன் பண்ணுறான், நாங்கள் சொன்னால் இந்த காதலை வாங்கி அந்த காதலை விட்டுருவா, நீங்கள் சொல்கிறது மட்டும்தான் அவள் மூளைக்குள்ளே போகுது, பட் லாஸ்ட் டைம் வீட்டுக்கு நீங்கள் வந்தப்போ நீங்கள் சொல்கிறதுக்கு எல்லாத்துக்கும் அவள் தலையசைச்சதை நான் பார்த்தேன், அந்த சண்டிராணியை உங்களால் மட்டும்தான் அடக்க முடியும்னு நான் இன்னைக்கு புரிஞ்சுக்கிட்டேன். அண்ட் உடனடியாக அவள் ட்ரீட்மெண்ட்டை ஸ்டார்ட் ஆகி ஆகணும் ஹர்ஷா, அவள் அமெரிக்காலேயே 6 மாதத்துக்கு முன்னாடி ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறத நிறுத்திட்டா, இப்போ அதை திரும்பவும் ஸ்டார்ட் பண்ணணும் ஹர்ஷா அப்படின்றான். கேட்ட ஹர்ஷாவும், கண்டிப்பாக அவள் என்னோட லவ், என்னோட லைஃப், அவளோட ஸ்ட்ரகிள் ஏன் ஸ்ட்ரகிள், அவளை பார்த்துக்க வேண்டியது ஏன் பொறுப்பு, அவள் சந்தோஷமாக இல்லைன்னா நான் சந்தோஷமாக இருக்க வாய்ப்பே இல்லை, அதுக்காக நான் அவளை பார்த்துக்கிட்டே ஆவேன், பட் எனக்கு இன்னொரு விஷயத்துக்கு நீ பதில் சொல்லு, எதுக்கு என் அப்பாவை எழுத்தெழுத்தவ திட்டிருக்கா, அவள் லைஃபுக்கும் எங்கள் அப்பாவுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு கேட்குறப்போ தேவ் என்ன பண்ணுறான், ஒரு ஃபோட்டோ எடுத்து மேசையில் வைக்கிறான். அதை ஹர்ஷாவை எட்டி பார்த்துட்டு, தேவ் இது என்னோட அத்தை, அவங்கள பற்றியும் கண்டுபிடிச்சிட்டியா, அம்மா இப்போ அவங்க எங்கே இருக்காங்க, என்ன பண்ணிட்டுருக்காங்க அப்படின்ட்டு கேட்குறான். இவன் இப்படி கேட்டதும் தேவோட கண்ணு மறுபடியும் கலங்கிறது. பட் அதை தொடச்சிட்டு அவங்க அத்தை யார், எங்கே இருக்காங்க, என்ன பண்ணுறாங்க அப்படின்ட்டு முழுசையும் தேவ் சொல்கிறான். பட் அதெல்லாம் கேட்க கேட்க ஹர்ஷாவோட அப்படியே தோற்றமே டோட்டலாக அப்படியே சேஞ்ச் ஆகுது, கண்ணெல்லாம் செவக்குது, அப்படி ஒரு கோவம் அவன் முகத்தில். தேவ் சொல்கிறத கேட்க கேட்க அவனுக்கு அந்த ஏசிலையும் வேர்த்து கொட்டுது ஹர்ஷாவுக்கு. இதெல்லாம் பார்த்துட்டு தேவே ஒரு நிமிஷம் மிரண்டு போயிடுறான். ஆனாலும் கொப்பமான இன்னைக்கு மொத்தத்தையும் சொல்லியே ஆகணும் அப்படின்ட்டு ஃபுல்லாக அப்படியே சொல்லி முடிக்கிறான் ஹர்ஷாவுக்கு. அப்புறம் சொல்கிறான், அந்த மாதிரி நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன் ஹர்ஷா, இதுக்கப்புறம் உங்கள் உங்களால் ஏற்றுக்க முடியலனாலும் அதுதான் நிஜம், இதுக்கப்புறம் இதை ஏற்றுக்கிறதும் ஏற்றுக்காததும் உங்களோட இஷ்டம், பட் என்னால் சொல்ல முடிஞ்சது என்னன்னா மித்ரா உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இதை ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும், இனி என்ன பண்ண போகிறீங்கன்னு நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க, பெஸ்ட் ஆஃப் லக் அப்படின்னு சொல்லிட்டு தேவ் அந்த ரூம்லேருந்து வெளியே போயிடுறான். தேவ் வெளியில் போனது தான் மிச்சம்,
நெக்ஸ்ட் மினிட் ஹர்ஷா கோவத்தில் ரூமில் இருக்கிற எல்லாத்தையும் தூக்கி போட்டு உடைக்க ஆரம்பிச்சிடுறான். அப்படி ஒரு கோவம் அவன் முகத்தில். அப்படி தேவ் என்ன சொன்னான்னு தெரில எல்லாத்தையும் போட்டு உடைச்சிட்டு இருக்கான். அவன் கண்ணெல்லாம் ரெட்டாக இருக்கு. அப்படியே முட்டி போட்டு சாரி மது அப்படின்ற ஒரு விஷயத்த மட்டும்தான் அவன் உதடி திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கு. அவன் கண்ணிலிருந்து கண்ணீரும் நான் ஸ்டாப்பாக வெளியில் வந்துட்டே இருக்கு. அப்படியே வேர்த்து போய் சட்டை பட்டனெல்லாம் கழட்டி விட்டுட்டு ரூமில் இருக்கிற எல்லா கண்ணாடியும் உடச்சி போட்டிருப்பான். அதனால கையிலலாம் அப்படியே ரத்தம் சொட்டிகிட்டே இருக்கு. முடியெல்லாம் கலைஞ்சி போய் ஐயனார் மாதிரி உட்காந்துட்ருக்கான். இதுக்கு மேலே என்ன பண்ணுறதுன்னு அவனுக்கு தெரில. அங்கே இருக்கிற பெட்டில் சாஞ்சிட்டு அப்படியே கையால் கண்ணை மூடிட்டு மறுபடியும் சாரி மதுன்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே இருக்கான். சத்தமாக அழ ஆரம்பிச்சிடுறான். அப்படியே அந்த எபிசோடு முடியுது. தேவ் ஹர்ஷா கிட்ட அப்படி என்ன சொல்லியிருப்பான்னு தெரில. இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். நன்றி.